ஓகே, ஒரு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா டெட் கில்லர்ஸில் தண்டர் மட்டும்தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஃபைட்டு இந்த இடத்துல, நம்மளால் டஃப் ஒரு கிலோ கிளியர் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராக்கர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராக்கர்ஸும் வந்து சைட் பை சைடு வந்து மூணு கில்ல ராக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜெரி பார்த்தினா அப்செட்டில் மேலே அடிக்கிறாங்க. இன்னும் உள்ள ஆள் இருக்குது மக்களை, யார் அந்த டீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க நினைக்கிறேன் ஸ்லாட் சிக்ஸில் இருக்கிற எக்கூசா அந்த லொக்கேஷனோட பேக் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா டெஃபினட்டாக நாக் பண்ணோம், நாக்கு மக்களை ஜஸ்ட் மிஸ். நல்ல ட்ரை, ரெண்டு பேர் இல்லைனா மேபி ட்ரை பண்ணியிருப்பாருன்னு தான் தோணுது. அவர் வேகமாக ஓடி அந்தப்போ நல்ல ஹெட் ஷாட் மாட்டுச்சு அந்த இடத்துல. எஸ்கோபார் மட்டும்தான் ஷார்ட் ரேஞ்சில், அங்கே ஹெச்வி கம்மி தான் மக்களே. சாவுடா இறங்கி நாக் பண்ணுறாரு. பட் கவருக்கு ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்க, பக்கத்துலேயே தான் ஒருத்தர் ஓடுறாரு. நல்ல டேமேஜ் அடிச்சிருக்கிறாரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாக்கு மக்கள் அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணலை நாக் பண்ணப்படுறாரு. ஸோ ஏசர் உள்ளக்குள்ளேருந்து ரிவைவர் நடந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் வந்து உள்ள வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்குசா டீம் வந்து எக்குசா வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து கேஎம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு கிலோ கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஈவன் எஸ்கோபார ரிவை கூட பண்ணல, ஒரு பாட்டுக்கு வந்து நான் இருந்தால் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ காயின் நிறையா இருக்குது போல இருக்குது. ரெண்டு பேரையும் தூக்கி விடுறாரு இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி மக்களை கேஎம்பிஎஸ் வேற மாதிரி மக்களை நாலாவது கீழே கன்ஃபார்ம் பண்ணுற சினிஸ்டர்ஸ் டீம் அந்த இடத்துல வந்து காலி பண்ணிட்டு இருக்காரு மக்களை. ரிவைவல் நடந்திருக்கு, மறுபடியும் அதே லொக்கேஷன் வராங்க. சாவுடா அங்கே தான் இறங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎம்பிஎஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணாங்க நினைக்கிறேன். அவங்களும் இங்கே ஓ மை காட், ஏர் நாக்கு, ஏர் நாக்கு. ஓ பின்னாடியே ஒருத்தர் இறங்கியிருக்காரு. இப்போ உள்ளுக்குள்ளே செம்ம ஃபைட்டு போயிட்டு இருக்கு. கேஎம்பிஎஸ் நாக் பண்ண போகிறாரு, நாலு கீழ் எடுத்துட்டு நாக் பண்ண போடுறாங்க. பட் ரிவைவல் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ரஷீத். வாய்ப்பு இல்லை, ரிஸ்க் எடுக்கிறார் ரஷீத். சீரியஸாக ரிஸ்க்கு, சரியான ரிஸ்க்கு. ஏன்னா அவரும் டீபேட் மூவ்மெண்ட் தான் போட்டார். வேணாம் அந்த லொக்கேஷன் விட்டு பேக் அடிக்கிறாங்க. ஸோ ஈவன் இடையில வந்து இவங்க ஒரு டாமினேஷன் காட்டியிருந்தாலும், சினிஸ்டர்ஸ் அடித்து வந்து எக்கூசா வந்து டாமினேஷன் காட்டியிருந்தாலும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சினிஸ்டர்ஸ் மறுபடியும் ஒன் செகண்ட் டாமினேஷன் காட்டுறாங்க. எட்டு கீழ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கீழ் அப்படின்னு எடுக்கிறாங்க. 41 அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது. அண்ட் வி ஹாவ் கேஜி கேமிங் ஹியர். இப்போ தான் ஒரு கீழ் மட்டும் தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆஹா, வேற ஒரு டீம் தேர்ட் பார்ட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. தேர்ட் பார்ட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராக்கர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓ ரெடி, எக்ஸாக்ட்லி ராக்கர்ஸ் மக்கள். என்ன டீம் காட் வைப்புடா ப்ரோ, ப்ரீடேட்டர்ஸ் காலி மக்களே ப்ரோ. ஒரு தேர்ட் பார்ட்டி அது முழுற வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சாங்க ராக்கர்ஸ். இதில் மொத்தம் 12 கீழ் செக்யூர் பண்ணுறாங்க. டபுள் வெக்டார் வச்சுக்கிட்டு ரொம்ப கூலாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூஸாக ஃபைட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்குது அவங்களுடைய கேம் பிளே. இன்னைக்கு கேஜி கேமிங் டீம் வந்து ஸ்டில் இந்த கிரேவியார் சைடு தான் இருக்காங்க. ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா கட்லிஸ்ட் ஒன் கிரேவியார்டு தான் கவர் பண்ணி வந்திருக்குது. 29 அலைவு ரொம்ப பெரிய அளவு கொண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல போனால் அது கொஞ்சம் மோசமான அளவு கொண்டு தான். ரெண்டு மூணு டீம் வைப் ஆயிருக்குது ஆல்ரெடி. ஸோ யூசி சாம்ஸ் வைப் ஆயிருக்காங்க, எக்கூசா வைப் ஆயிருக்குது, அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் வைப் ஆயிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இடத்துல வந்து ராக்கர்ஸ் வெறித்தனமான கில்ஸ் எடுத்துட்டுருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே காலி மேல்ஃபாய் உள்ள பூந்து கிளியர் பண்ணுறாரு. ஒரு டாமினேட்டிங் டீமாக இருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மிங் டீமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியே தெரியுது நம்மளுக்கு பார்க்குறப்ப. ஸ்லாட் 9 இருந்த பேட் பாய்ஸ் டிஎன் எலிமினேட் பண்ணப்படுறாங்க இந்த இடத்துல. ஸோ அனதர் டீம் வைப் ஆகுது அந்த இடத்துல. ஸ்லாட் 1 அது அட்டாக் ஃபோர்ஸ் காலி. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெரி சோலோவாக வந்து ஏகப்பட்ட கில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கேஜி கேமிங்கில் வந்து நாக்ஸ் விழுந்துருக்குது. கேஜி கேமிங் எலிமினேட் ஆகுதா? அண்ட் தே காட் வைப் பண்ணு மக்கள் இந்த இடத்துல. கேஜி கேமிங்கை வைப் பண்ணுறாங்க, சரியான கில்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல இந்த டீமு சினிஸ்டர்ஸ். ஸோ இவங்களும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க சோஃபார் பார்த்தீங்கன்னா. சினிஸ்டர்ஸும் சரி ராக்கர்ஸும் சரி ஷார்ட் 11 அண்ட் 12 இருக்க ரெண்டு டீம் வந்து வெறியாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்குவாட் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க மக்களே. பட் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கல, ரெண்டு பேருமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்காங்க. இந்த துருவங்களில் இருக்காங்க அவங்க வந்து வட துருவத்தில் இருக்காங்க, இவங்க தென் துருவத்தில் இருக்காங்கிற மாதிரி வந்து அவங்க வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க வேறு இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் வந்து மற்ற டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நல்லா கிளாஷ் இருக்கும். டெட் கில்லர்ஸ் ஆஃபீஸாக இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தடுமாற்றம் பார்க்க முடியுது. அவங்க ஸ்டார்டிங் இறங்குனதுலேருந்து வந்து நிறைய தடுமாற்றம் இருக்குது. ஸோ அனதர் பெர்முடா வேறு இருக்கிறதுனால மேபி அந்த பெர்முடாவில் இதே தப்பை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் டெட் கில்லர்ஸ். ஏன்னா இறங்கின லொக்கேஷனில் வந்து அந்த ட்ராப் லொக்கேஷனில் வந்து ஃபைட் எடுத்தாங்க ராக்கர்ஸோட. ஸோ பார்க்கலாம், டஃப் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக டஃப் இவங்க பார்த்துட்டு தான் ராக்கர்ஸ் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேங்குல்ஸ் ஃபைட் எடுக்கிற மாதிரி தெரில. தே ஆர் பிளேயிங் ஸோ சேஃப் மக்களே. ஓப்பன் ஒருத்தர் அடிச்சிருக்கலாம், அலீம்னு ஒருத்தர் நாக் பண்ண போகிறார். ஸ்லாட் 10 ஜிசிஇ பார்த்தீங்கன்னா இடையில மாட்டிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. டெட் கில்லர்ஸ்
ஹெட் கில்லர்ஸும் டஃப்பும் அடிச்சுட்டு இருக்காங்க மக்கள், ஹெட் கில்லர்ஸும் டஃப்பும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் கடையில் ஃபைட் போயிட்டு இருக்குது. சினிஸ்டர்ஸ் இந்த ஃபைட்லாம் எடுக்கிற மாதிரி தெரில. சினிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணி ஆடுறாங்க. ஹெட் கில்லர்ஸ் உள்ள பூந்தாங்க பாருங்க. அவங்க அவங்க வர லொக்கேஷன் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. மேல்ஃபை ஒரு நாக் போய்க்கிறார். அண்ட் டீம் காட் வைப்டு மக்களை. டெட் கில்லர்ஸ் காலி, டெட் கில்லர்ஸ் காலி. இந்த பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. சீரியஸ்லி ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா இவங்க ஸ்லாட் டூவில் இருந்த கேங் உல்ஃப்ஸ். ஸோ இது வரைக்கும் ஃபைட் எடுக்காத டீம் கேங் உல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஃபைட் எடுக்காத டீம். டபுள் வெக்டார், ஈவன் டபுள் வெக்டார் வச்சு ராக்கர்ஸ் ப்ளே பண்ணிட்டு பார்க்க முடியும் நம்மளால். ஓ மை காட், யோகி ஸ்கோப் பண்ணிட்டாரு. சகிரம் நல்ல சான்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து மேல்ஃபை அட்லீட் நாக் பண்ணியிருக்கலாம். பட் நல்லா சேஃபாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஷார்ட் சுத்தமாக கனெக்ட் ஆகலை, ஷார்ட்ஸ் இவர் அடிச்சு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அண்டு இல்லை ஓகே, ஒரே ஒருத்தர் லாஸ்ட் பர்சன். நல்ல க்ளூ வால். ஸோ டீமை டோட்டலாக வந்து மூணு பேரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட போயிட்டு ஒவ்வொரு டீமாக வைப் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ராக்கர்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல. காலி ரவுடி லாஸ்ட் பர்சன், அவரும் கிளியர் பண்ணப்படுறாரு. ஸோ அது மூலயமா கேங்குல்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ மிஸ்டர் பரத் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பக்கம் எலிமினேட் ஆகிற இடத்துல. மொத்தம் மூணு டீம் தான் இருக்குது மக்களே, மூணே மூணு டீம், த்ரீ ஃபுல் டீம்ஸ். ஸோ டஃப் வந்து இப்போ மாட்டியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ஓகே வேறு மாதிரி மக்களே, ஸோ வேறு மாதிரி மக்களே. அதாவது அவங்க ராக்கர்ஸ் வந்து டஃப்பாக ஸ்பாட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் வந்து அவங்கள சினிஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க. பட் நேராக உள்ற வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, நேராக உள்ற வந்துட்டாங்க. இதுதான் மக்கள் இந்த சொதப்பல், இதுதான் மக்கள் இந்த சொதப்பல் டெஃபினட்டாக. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குளுவால் உடைய நேரத்தில் வந்து இவங்க ஒரு ஏதாவது ஒரு கையில் ஒரு த்ரோபுல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த த்ரோபுல்ஸ் எடுத்து அவங்க வீசுற நேரத்தில் அந்த குளுவால் உடஞ்சிட்டு அடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. அந்த டஃப் உள்ள போகிறார் மக்கள். நவீன் நேராக உள்ள ஏறுறாரு, வராது இந்த பக்கம். நல்லா டேமேஜ் கொடுத்துருக்காங்க டஃப். ஓகே நவீன் நல்லா டேமேஜ் கொடுத்தாரு. அழுத்தலாம் அழுத்துறாங்க, ஒரு ராக் விழுது. கவனிக்கவே இல்லை அவர் பத்தி.